எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்த மட்டும்தான் இருக்குது எனக்கு. ஏன்னா சந்தோஷமான முகங்களை பார்க்கறது ஒரு விதமான மகிழ்ச்சி தானே எப்பயுமே நமக்கு. முதல்ல என்னுடைய கதைகளை தொகுப்பாக கொண்டு வந்த யாவரும் பதிப்பகத்திற்கும், அதை விருதுக்கு தேர்ந்தெடுத்த வாசகசாலை மற்றும் அதை சார்ந்த நண்பர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து முதல்ல நிறையா நன்றிகளை தான் தாங்கி நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நூற்றாண்டின் சிறுகதை வழியில் நம்ம இருக்கிறோம். எனக்கு முன்னாடி எழுதினவங்களோட வழித்தடங்களில் தான் நான் வந்து நிற்கிறேன். இப்போது அவங்களோட நீச்சையாக தான் என்னோட கதைகளையும் நான் பார்க்குறேன். அவர்களை தொடர்ந்து வாசிப்பவன் என்பவன் முறையில் அவங்களுக்கு தான், என்னுடைய மூத்த எழுத்தாளர்களுக்கு தான் நான் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கு முதல்ல நன்றி. அதுக்கடுத்து என் கதைகளில் ஆரம்பத்திலிருந்தே என் கதைகளை நம்பிய கவிஞர் பூர்ணா, குறி மணிகண்டன், காவேரி நாடன், அப்பா, அம்மா, சித்தப்பா எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து கவிதைக்காரன் இளங்கோவண்ணா இருக்காங்க இங்கே. அவர் என்னுடைய கதைகளை குறித்து என்னுடைய உரையாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் என்னுடைய கதைகளை என்னை அறிமுகப்படுத்தலை யாவருக்கும் உலகத்திற்கும். அவர் என்னுடைய கதைகளை யாவருக்கும் இந்த உலகத்திற்கும் அறிமுகப்படுத்தினார். நன்றிண்ணா, நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து இந்த விருது வந்து தொடர்ந்து எழுதுவதற்கான ஒரு பெரும் ஊக்கத்தை வந்து கொடுக்குது. தொடர்ந்து எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனால் எழுதுறதை விட அது நிகழணுங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருக்குது. அப்படி நிகழ்ந்தால் பெரும் மகிழ்ச்சி தான் எனக்கு.